ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரம்யாஸ் ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நாலு விதமான சமோசா தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நாலு விதமான சமோசானா என்னென்னு கேட்குறீங்களா? ஒன்று சோயா சங்க் யூஸ் பண்ணி, ரெண்டாவது மஷ்ரூம் யூஸ் பண்ணி, மூணாவது உருளைக்கிழங்கு பட்டாணி, நாலாவது மாமூலாக எல்லோரும் செய்கிற மாதிரி வெங்காயம் அவல். ஸோ நாலு டைப் ஆஃப் சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நாலு விதமான சமோசா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனியன் நல்லா வதங்கினது ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கலாம். ஒரு டொமேட்டோ சேர்த்து அதையும் வதக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. டர்மரிக் பவுடர் கால் டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் அரை டீஸ்பூன், சில்லி பவுடர் அரை டீஸ்பூன். எல்லா மசாலா ஸ்பைசஸும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா நல்லா குக் ஆகணுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்ல மசாலா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுமே நீங்கள் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா மஷ்ரூமுக்கு தண்ணி விடுற தன்மை ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்கள், அது நல்லா வதங்கிடும். மஷ்ரூமுக்கு தண்ணி விடுற தன்மை இருக்கிறதுனால அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க, அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க, கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதோட மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதாவது ஃப்ரைடு கிராம் சொல்லுவாங்க, நல்லா வதக்கி விடுங்க. ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா நல்லா குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்காக தான் இந்த பவுடர் சேர்த்துக்கிறது. இப்போது கருவேப்பிலை சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானது ஒரு டீஸ்பூன் ஜீரா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய், அதாவது க்ரீன் சில்லி சாப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அதுவும் சாப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் தனியா பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர்,
ஆம்ச்சூர் பவுடரும் ரெடிமேட் கிடைக்கிதுங்க, அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், அது ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லா மசாலாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட்டாணி நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேங்க, இது ஆல்ரெடி வேக வச்சது. நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், ஆல்ரெடி அதையும் நான் நல்லா பாயில் பண்ணி தோல் விரித்து வச்சு இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. கொரியண்டர் லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்தது சோயா சங்க் மசாலா பண்ணலாம். நான் இந்த பிராண்ட் சோயா சங்க் எடுத்துருக்கேங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கும் போது 1/2 கப் சோயா சங்க் நான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்படி ஃபில்டர் பண்ணதுமே கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா கழுவிடலாம். கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா புழிஞ்சு எடுத்ததும் இதோட சில மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரைஸ் ஃப்ளா 2 டீஸ்பூன், சால்ட் 1/2. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. ஜீரா நல்லா பொரிஞ்சதும் 1 ஆனியன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி விடுங்க நல்லா. கறி லீவ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த சோயா மிக்ஸை சேர்த்துடலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொரியண்டர் லீவ் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ட்ரையாக இருக்கணுங்க இது. சோயா சங்க் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் மசாலா பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 ஆனியன் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கறி லீவ் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அவல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அவல் ஏன் போடுறதுனா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி விடும், அதுக்காக தான் அவல் சேர்க்கறது. அவல் வந்து அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். கொரியண்டர் லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நம்மளுடைய ஆனியன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போது 4 டைப் ஆஃப் மசாலா ரெடி பண்ணிட்டோம் நம்ம. சோயா சங்க் மசாலா, மஷ்ரூம் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, ஆனியன் மசாலா. சமோசாவை பேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து தண்ணி விட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் வீட் ஃப்ளா போட்டிருக்கேன், 1 கப் மைதா போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. கலந்த மாவை இப்படி பிடிச்சா பிடி வரணுங்க, அதுதாங்க பதம். இப்போது 1 டீஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். ஜீரா சேர்த்து நல்லா கலங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சமோசா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பண்ணிட்டு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வரணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்போ ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நல்லா தின்னாக இருக்கட்டும். இப்போ ஒரு நைஃப் வச்சு பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சமோசா டைப்பில் சின்ன கோன் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த கோனில் நம்ம ஆனியன் மசாலாவை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மைதா பேஸ்ட் வச்சு இங்கே சீல் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆனியன் மசாலா கோன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மசாலாவுக்கும் நம்ம சமோசா ஃபில் பண்ணி ரெடி பண்ணிடலாம்.
டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒவ்வொரு சமோசாவாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா போட்டதும் இந்த மாதிரி சுற்றி விடுங்க, அப்போது ஈவனாக கலர் கிடைக்குங்க நமக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆனதுமே நீங்கள் திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டு இப்படி எண்ணெயை வந்து சுற்றி விடுங்க. அப்போ ஈவனாக வேகும், கலரும் ஒரே கலராக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் நல்ல கலராக கிடைச்சிருக்கு நமக்கு. நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர் டைப் ஆஃப் சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் சமோசா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அடுத்தது ஆலூ மசாலா சமோசா பாருங்கள், இதுவும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்த சமோசா பார்க்கலாம், சோயா சங்க் மசாலா சமோசா பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. இது ஆலு மசாலா. இது ஆனியன் மசாலா. ஆனியன் மசாலா சமோசா ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த 4 சமோசாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 4 டைப் ஆஃப் சமோசா எப்படி பண்ணலான்றதை பார்த்தீங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.